அட 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 என்னடா கார் இது இந்த கார் வேலை செஞ்சு என் கையில இருக்க விரல்லாம் தேஞ்சு போயிரும் போல எத்தனை டைம் இது வேலை செய்யுது எங்க போனாலும் இந்த ஓட்டக்கார் நின்னு போயிருது இந்த காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போக போறனோ தெரியலையே இதுக்கு மேல முடியாது ஏய் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிற உன் காயில கடையில அக்க அக்க பிச்சு போடுறேன் என்ன நாய் உழைக்கிற சவுண்ட் கேக்குது நம்ம லக்கி தான் உழைக்குது எதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே காலங்காத்தாலேயே அதுக்கு சோறும் போட்டுட்டேன் குண்டா நிறைய சோறு சாப்பிட்டு அப்புறம் எதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்குது பெருசா நீ எப்போ இங்கே வந்த ஓ தலைவர் வந்தனாலதான் நம்ம லக்கி உழைச்சிக்கிட்டு இருந்திருக்கும் போல ஆனா தாத்தா நான் இங்க தானே இருந்தேன் எனக்கு தெரியாம எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தேன் என்ன தாத்தானு கும்பிடாத எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறியாண்ணா நான்லாம் கோதாவில் இறங்கினேன் உன்னை விட பெரிய ஆட்டக்காரனாக இருப்பேன் பார்த்துக்க கையில் கட்டையை வச்சு நடக்க வேண்டிய வயசில் கட்டையில் போகிற பஞ்சு டைலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானே யோ தாத்தா எதுக்கியா என் வீட்டுக்கு வந்தேன் என்ன தாத்தானு கும்பிடாதடா சரி அங்கிள் எதுக்காக வந்தீங்க அங்கிள் நான் கும்பிட்றேன் இருபது தடியா அட போயா எது சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்கிறானே இந்த கெலிட்டு பிசி என்ன சொல்கிறது சார் எதுக்காக வந்தீங்க அப்படிமா விஷயத்துக்கு இந்த ஊருக்குள்ள நீ தான் பெரிய கையின கேள்விப்பட்டேன் அதான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் உதவியா பண்ணுவேன் ஆனா உனக்கு பண்ண மாட்டேன் நான் சொல்லாத லவ்லி நீ எனக்காக இந்த உதவியை பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஊருக்குள்ள ஒரு நாலு பைக் இருக்கு அதை நீ எனக்கு எடுத்து கொடுக்கறதோட போட்டோவையும் அது இருக்கக்கூடிய லொக்கேஷனையும் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன் அதுல வர லவ்லி இது சாதாரண பைக் இல்ல சூப்பர் பவர் கொண்ட பைக் நீர் நிலம் காற்று நெருப்புன்னு சொல்லி நாலு பவர் கொண்ட பைக் ஒன்னு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பவர் இருக்கு இது எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதனால தான் நான் ஒன்ன வந்து பார்த்துருக்கேன் லவ்லி எனக்காக இதை நீ எடுத்து கொடுக்க எடுக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல ஆனா இது எடுத்து கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர் ரேர் பைக்கையும் நீ எடுத்துட்டேன்னா நம்ம லாசாண்டாஸ்ல இருக்க மியூசியத்தில் வச்சுருவாங்க மியூசியத்தில் வைக்கிறது மட்டும் இல்லை அதில் வச்சதுக்காக உனக்கு மெடலும் கொடுப்பாங்க காசும் கொடுப்பாங்க பேரும் கிடைக்கும் காசும் கிடைக்கும் பேரும் கிடைக்கும் காசும் கிடைக்குமா அப்போ நான் பார்த்துக்கிறேன் ஹே லக்கிய இந்த பெருசை நீ இங்கேயே பார்த்துக்க எங்கேயாவது மயக்கங்கிக்கும் போட்டு உளுந்துற போகிறாரு இந்த பெருசை நான் பார்த்துக்கிறேன் பாஸ் நீங்கள் போயிட்டு வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வாங்க ஐயோ பெருசு இந்த இடத்த விட்டு நவுங்க கடிச்சிடுவேன் லக்கி அதோட வேலையை இப்பயே ஆரம்பிச்சிருச்சு போல ஓகே நம்மளும் போயிட்டு அந்த சூப்பர் பைக்னாலையும் எடுத்துட்டு வருவோம் அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது போலீஸ் யாரையோ துரத்திட்டு போகிறானுங்க நல்ல வேலை நம்ம வீட்டு பக்கம் வரலையே கார் எடுத்துகிட்டு நம்மளால் போக முடியாது இந்த ஓட்டக்கார் எடுத்துகிட்டு போனால் பாதி தூரத்தில் எங்கேயாவது நின்றோம் அப்புறம் தள்ளிட்டு தான் போகணும் அதனால் நம்ம பைக்கே எடுத்துகிட்டு போவோம் அந்த பைக் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் நமக்கு அனுப்பி விட்டாங்க அந்த லொக்கேஷனுக்கு போகலாம் ஆனால் ஃபஸ்ட்டு எந்த பைக் எடுக்கலாம் வாட்டர் ஃபயர் ஏர் எர்த் இந்த நாலு பைக்கில் ஃபயர் எடுப்போம் இன்றைக்கி வீடியோவும் ஃபயராக இருக்கணும் பைக்கும் ஃபயராக இருக்கணும் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த மாதிரி நிறைய கேம் பிளே வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அந்த தாத்தா அனுப்பிட்ட லொக்கேஷனுக்கே வந்தாச்சு ஆனாலும் இன்னும் அந்த பைக்கை நம்ம பார்க்கவே இல்லையே எங்கே இருக்குது மழை உச்சிக்கே வந்துட்டோம் போல இதுக்கப்புறம் ரூட்டும் இல்லை இதுக்கப்புறம் போக முடியாது ஆனால் பைக் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியலையே ஆனால் இந்த லொக்கேஷன் தான் காட்டுது மேலே நம்மளால் இறங்கி நடந்தும் போக முடியாது பைக்லேயும் போக முடியாது சரி ஓகே நம்மக்கிட்ட இருக்க பைனாக்குலர் வழியாக பார்ப்போம் எங்கே இருக்கிறது அந்த பைக் என்ன கண்ணுக்கே தெரியல தப்பான ரூட்டில் எதுவும் வந்துட்டோமோ அங்கே ஏதோ மின்னுது என்னது அது ஆ அங்கே தாங்க இருக்குது அந்த பைக்கு அங்கே போருங்க அந்த பைக்கு மேலே நெருப்பெறிஞ்சிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த பைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சேன் ஃபயர் பைக்கை கண்டுபிடிச்சேன் இந்த மலைக்கு கீழே தான் அந்த ஃபயர் பைக்கை வச்சிருக்கானுங்க ஓகே அந்த பைக்கை போய் எடுத்துகிட்டு வர வேண்டிதான் நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்புவோம் ஆனால் எப்படி அங்கே போகிறது அங்கே ஒரு ரூட்டு போகுது அந்த ரோட்டு வழியாக போகலாம் கீழே யாரும் இருக்க மாதிரி இருக்குது ஆமாங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க அதுக்கு பாடி கார்டா நிப்பானுங்க போல இங்கே தங்கியிருந்து அந்த பைக்கை பாத்துக்கிறானுங்களாட்டுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க எப்படி இவனுங்களை தாண்டி உள்ள போய் அதை எடுத்துட்டு வரது தெரியலையே இந்த இடத்த சுத்தி போறீங்களே எல்லா இடத்துலயும் மரக்கட்டையை வச்சு காம்பவுண்ட் கட்டியிருக்கானுங்க இப்போ அதை தாண்டி எப்படி போறது கண்டிப்பா ரோட்டு வழியா நம்மளால போக முடியாது இந்த மலை மேல இருந்தே நம்ம ஜம்ப் பண்ண வேண்டிதான் அதனால பைக்கை எவ்வளவு பின்னாடி கொண்டு போமோ பின்னாடி போய் இங்க இருந்து அப்படியே ஜம்ப் பண்ண வேண்டிதான் ஏ சொன்னால முடியும் கமான் டு இட் உள்ள வந்தாச்சு எப்படி உள்ள வந்துட்டோம் நம்ம எஸ் உள்ள வந்தாச்சு அந்த பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான் இன்னும் யாரோ சுடுறானுங்க அச்சோச்சோ இங்க இருக்கவனுங்க சுட ஆரம்பிச்சிட்டாங்க பாவிட என்ன சுட வர அவசரத்துல வென்று ஆயிர போடாம வந்துட்டாங்க எங்கடா வச்சிருக்கீங்க அந்த பைக் இது என்ன ஸ்டவ் அடுப்பு மாதிரி எல்லா பக்கமும் நெருப்பெறிஞ்சுட்டு இருக்கு ஓகே அந்த பைக்கை கண்டுபிடிச்சிட்டா இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான் நம்ம இந்த பைக்கை வச்சே இவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டிதான் சாவுங்கடா இன்னும் பக்கத்தில் போதுமே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டான் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இவனுங்களையும் எரிச்சிட வேண்டியதான் யாருடா சொல்கிறீங்க என்னையவே வா இந்த பைக்கு பக்கத்தில் போனாவே பக்கத்தில் இருக்கிறவனுங்களாம் எரிஞ்சிடறானுங்க ஆனால் நம்ம மேலேயும் நெருப்பு எரியுது நமக்கு எதுவும் ஆகலை நல்ல வேலை இந்த பைக்கு மேலே உட்காந்துருக்கனால நமக்கு
பிரச்சனை இல்லை போல. சாதக பைக் இல்லை, சூப்பர் பவர் கொண்ட பைக்கு போல. நம்ம மட்டும் மேலே நெருப்பு எரிது மட்டும் இல்லாமல் நம்ம வாயை திறந்தா வாய்க்குள்ளேருந்து நெருப்பு வருது. இது போதுமே, இங்கே இருக்க எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிட வேண்டிதான். இப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. இந்த இடத்தையும் தரமாட்டமா எரிச்சிடணும், இல்லைன்னா நம்ம கதையை இவனுங்க முடிச்சுக்குவானுங்க. இங்கே கட்டியிருக்க எல்லா வீடுமே பாருங்களேன், மரக்கட்டையில் தான் கட்டியிருக்காடுங்க. அதனால பிரச்சனையே இல்லை. நம்ம கிட்ட இருக்க பவரை வச்சு இந்த எல்லா இடத்தையும் எரிச்சிட்டு போயிடலாம். ஒரு பெரிய டவர் இருக்கு, இதையும் மரத்தில் தான் செஞ்சிருக்காடுங்க. அதுலேயும் நெருப்பு பற்ற வச்சாச்சு. ஐயோ பத்திக்குச்சு பத்திக்குச்சு, ஓஹோ கண்ணே, இந்த ஊரையே நெருப்பு பற்ற வச்சாச்சு. இங்க இருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஆனா காம்பவுண்ட் போட்டு வச்சிருந்தாடுங்களே. ஓகே, இங்க டோர் இருக்கு, இதை ஓபன் பண்ணி அப்படியே வெளியே போயிட வேண்டியதான். வீடு ஜூட். அப்பாடா, எப்படி ரோட்டுக்கு வந்தாச்சு? இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ஈஸியா போயிடலாம். முன்னாடி காரோ வந்துகிட்டு இருக்கு. இன்னும் காரு பறந்துருச்சு பாருங்க. நமக்கு முன்னாடி வர காரு ஒண்ணு ஒண்ணும் பறக்குது. இதுதான் இந்த பைக்கோட பவர் போல, வேற மாதிரி இருக்கு. நமக்கு முன்னாடி ஒரு பையன் வர முடியாது. இங்க வந்தாலும் இந்த மாதிரி பறந்து போயிருவானுங்க. ஓகே, இந்த ஃபயர் பைக்கை கொண்டு போய் வீட்டுல நிறுத்திட்டு அடுத்த பைக்கை நம்ம கலெக்ட் பண்ண போகணும். ஏன்னா இன்னும் மூணு பைக் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கும் இதே மாதிரி சூப்பர் பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பைக்கு சேஃபாக கொண்டு வந்தாச்சு, இங்கே நிறுத்திடலாம். பைக்கு ஆஃப் பண்ணாலும் இந்த டயரில் எறிகிற நெருப்பெலாம் அவையாது போலியே. தத்தோய், நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த ஃபயர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு பைக்குக்கே சந்தோஷப்பட்டா எப்படி லவ்லி? இதுக்கப்புறம் தான் சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பைக்கு மேலே பாருங்க, நெருப்பு எரியுது. நெருப்பு எரியுதா? இந்த பைக்கே ஒரு நெருப்பு தான். இந்த பைக்கை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா? ஏய் லவ்லி, ஃபயர் இருந்தால் வாட்டர் இருக்கணும், வாட்டர் இருந்தால் ஃபயரும் இருக்கணும். இப்போ நம்மகிட்ட ஃபயர் இருக்குது, வாட்டரோட லொக்கேஷன் நான் உனக்கு அனுப்பிடுறேன். அந்த பைக்கை போய் எடுத்துருவா. அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ஐஸ் கட்டி பனி மலையாக இருக்கும். பெருசா, நீ ஏன் கவலைப்படுற? அதான் இந்த லவ்லி கிட்ட சொல்லிட்டு இல்லை, நான் பார்த்துக்கிறேன் விட. இந்த ஃபயர் பைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம், வாட்டர் பைக்கை எடுத்துகிட்டு வராமல் எப்போ போகிறோம்? நம்ம இப்போ எப்படி அந்த இடத்துக்கு போகிறது? துகவரான ஒரு பலியாடு. நின்ற 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 தள்ளி விட்டானே. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மேலே கார் விட்டு ஏற்றுவா? இவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தா மட்டும் பார்த்தாதுரா, கார் ஓட்ட தெரியும். கார் ஓட்ட தெரியாது, காரு நான் எடுத்துட்டு போறேன், போயிட்டு விட்டாமே. அது ஏன் காரடா, நிறுத்துறடா. கார் ஓனர் வேற பின்னாடியே விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்கானே. அவங்க கிட்ட தப்பிக்கணும்னா நம்ம வேகமா போகணும், இல்லைன்னா பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை பிடிச்சிருவான். விடுச்சு, காரு பயங்கரமா இருக்குங்க. பிரேக் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு கார் இருக்க, ஒரு தகர டப்பா. அடடா, முன்னாடி ஒருத்தர் வர, அடடா வந்துக்கா. கார் மேல ஏறி இறங்கிருச்சு, அப்பயும் இந்த காருக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த வாட்டர் பைக் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே பனியாக இருக்குது. பிரேக்கு போட்டாலும் ரொம்ப ஸ்லிப் ஆகுது. ஒருவேளை ரூட்டு மாதிரி லடாக் எதுவும் வந்துட்டுமா? இந்த பனியில எப்படி நான் இந்த காரை ஓட்டிட்டு போக போறேனோ தெரியல. கிறிஸ்மஸ் வந்தனால இந்த ஊரு ஃபுல்லா பனியா இருக்குது. இந்த மாதிரி பனி பெஞ்சா எப்படிதான் ரோட்ல வண்டி ஓட்டுறாங்களோ தெரியலப்பா. நம்மளால ஓட்டவே முடியல. நான் ஒரு பக்கம் திரும்பினா அது ஒரு பக்கம் போகுது. ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் வராது. ஒரு டைம் வந்துச்சுனாவது நல்லா இருக்குங்க. ஆனா நம்ம ஊர்ல மழை பெஞ்சாவே அது போறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா சொல்லவே சரி விடுங்க. ஓகே, இங்கே தான் அந்த லொக்கேஷன் காட்டுது. ஆனால் இது ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கு. இதில் போகிறது ரிஸ்க்கு தான். அதனால காரை இப்படியே நிறுத்திடலாம். ட்ரெயின் எதுவும் வந்துட போகுது. இங்கே தானே அந்த வாட்டர் பைக் இருக்கிற மாதிரி லொக்கேஷன் காட்டுச்சு. ஆனால் இங்கே எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. எங்கே இருக்குது இந்த பாலத்துக்கு மேலே இல்லை கீழே தான் இருக்க சான்ஸ் இருக்குது. இருங்க, இது மேலே ஏறி நின்று பார்ப்போம். கீழே எங்கேயாவது இருக்கா? கீழேயும் அந்த பைக் இருக்
வரத்துக்குள்ள நிறுத்த விட்டு காலி போடணும், இல்லைனா அடிச்சு பறக்க விட்டுருணும். இந்த காரை வேற ட்ரெயின் ட்ராக்குக்கு நடுவில் நிறுத்தி வச்சிருக்கேன், கரெக்டாக இந்த கார் மேலேயே வந்து இடிக்கும் ட்ரெயினு. அதனால் இந்த காரை கொஞ்சம் ரிபேஸ் எடுத்து கீழே கொண்டு போயிடலாம். மேலே பைக் இருக்க மாதிரி தெரில, அதனால் கீழே போய் பார்க்கலாம். கீழே இருக்கிறது அருவி போலங்க, அருவியே போயிருங்களேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தண்ணிலாம் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. ஓகே, கார் இங்கேயே நிறுத்திடுவோம். எங்கே அந்த பைக் வச்சுருக்கானுங்க? ஒருவேளை தப்பான லொக்கேஷன்கிறது வந்துட்டுமா? தப்பாக தான் வந்துடும் நினைக்கிறேன். இங்கே எங்கேயுமே பைக் இருக்க மாதிரி தெரில. அந்த தாத்தா நமக்கு அனுப்பிவிட்ட லொக்கேஷன் இது தான், இந்த இடத்துல தான் அந்த வாட்டர் பைக் இருக்குன்னாரு. ஆனால் எதுவுமே இருக்க மாதிரி தெரில. தப்பான லொக்கேஷனுக்கு எதுவும் வந்துருப்போம்னு நினைக்கிறேன். எதுக்கும் கால் பண்ணி கேட்டுக்குவோம். யோ கேவா, வயசாயிருச்சேன்னு பார்க்குறேன். நீ அனுப்பின லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். இங்கே வாட்டர் பைக் இருக்குன்னா ஒரு பைக்கும் இல்லைங்களாம். ஏய் லவ்லி, நான் ஒரு பிளான் போட்டேன்னா அது மிஸ் ஆகாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ இருக்க இடத்துல தான் அந்த பைக் இருக்கு, அதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா. நான் இருக்க இடத்துலையா? இங்கே எந்த பைக்குமே இல்லையா? யோ யோ, வேஸ்டாண்டா போனேன். இங்கே எங்கடா பைக் இருக்குது? இங்கே தான் பைக் இருக்குது, பைக் இருக்குங்கிறான். இந்த லொக்கேஷனில் பைக் எதுவுமே இல்லையே. எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு, பைக்கு எங்கேயுமே இருக்க மாதிரி. அங்கே எதுவும் இருக்குது ப்ளூ கலரில்? என்ன வரும் அது? இதோ இருக்குது பாருங்க, அந்த பைக்கு எங்கே கொண்டு வந்து மறைச்சி வச்சுருக்காடுங்க? ஐஸ் கட்டிக்குள்ளே இருக்குது. பைக்குக்கு பக்கத்தில் என்னமோ இருக்குது. ஏலின், ஏலினோட பைக் கிடையாது. ஏலின் பக்கத்துலேயே போயிருங்க, அப்படியே வாயை பொழந்துட்டு வான்னு கிடக்குது. ஏலினை எழுப்பிடாமல் இந்த பைக் எடுக்கணும், அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அப்படியே பைக்கு வெளியே வர வச்சு எடுத்துகிட்டு போயிட வேண்டிதான்.
ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற ஏலியன் பக்கமும் அந்த ஐஸ் உடஞ்சிச்சு, ஏலியனும் வெளியே வந்துடும். அதனால் சேஃபாக தான் உழைக்கணும் நம்ம. கண்டிப்பாக இந்த பைக்குக்கு ஏதாவது பவர் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், ஏன்னா ஏலியன் யூஸ் பண்ண பைக்காச்சே. இந்த ஏலியனை பார்த்தாவே கொடூரமாக இருக்குது. ஏலியன் உயிரோடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஏலியன் பக்கத்தில் எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட போகுது. ஓகே, எதுவும் இல்லை, நம்ம உடைக்க ஆரம்பிப்போம். கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குதே. என்ன ஆனாலும் சரி, இந்த பைக் எடுக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. நம்ம உடைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். யஸ், புதையில் வெளியே வந்துருச்சு. வாட்டர் பவர் கொண்ட இந்த பைக் வெளியே வந்துருச்சு. வேறு லெவலில் இருக்குது. நல்ல வேலை இந்த பைக்கை மட்டும் தனியாக எடுத்துட்டோம். அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே தான் இன்னும் அந்த ஏலியன் இருக்குது. அதையும் சேர்த்து எடுத்துருந்தோம். நம்ம கதையை அது முடிச்சிருக்கோம். இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்குங்க. ஓட்டவே வேறு லெவலில் இருக்குது. நம்ம வந்த காரு கூட அப்படி இப்படின்னு டயர் வலுக்கி விட்டுச்சு. இது வலுக்க கூட இல்லை எங்கேயுமே. நேராக போகலான்னு பார்த்தேன். இப்படி கல் மேலே முட்டி தூக்கிட்டேன். ஓகே, இந்த பைக்குக்கு என்ன பவர் கொடுத்துருப்பானுங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் கட்டியை விட்டு வெளியே போகணும். எப்படி வெளியே போகிறது? அதுக்கு இந்த ஆற்றை விட்டு வெளியே போகணும். இந்த ஆறு ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக தான் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போவோம். அங்கே ஒரு ரோடு தெரியுதுங்க. அந்த ரோட்டுக்கு இங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். யஸ், ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த பைக்கு டயரில் போகிறீங்களே, தண்ணி வருதுங்க. நானே இப்போ தான் பார்க்குறேன். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ப்ளூ கலரில் எதுக்கு இந்த பைக்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னான்னு இப்போ தாங்க தெரியுது. இந்த பைக்லாம் மியூசியத்தில் வைக்கிறதுக்கு ஒர்த்தான பொருள் தான். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பைக்லாம் மியூசியத்தில் வச்சா நம்ம ஊரில் இருக்க மேயர் நமக்கு பட்டமும் கொடுப்பாரு, காசும் கொடுப்பாரு கண்டிப்பாக. ஓகே, இதை சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அது சரி, இந்த பைக்கில் என்ன பவர் கொடுத்துருப்பானுங்க? இருங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். ஹே, என்னடா முன்னாடி தண்ணி வருது? நடு ரோட்டில் எவன்டா போர் போட்டது? அதுவும் ரெண்டு போர் போட்டு வச்சுருக்கானுங்க. ஓஹோ, இந்த பைக்கோட பவரே தான் போலுங்க. அங்கேயும் தண்ணி வருது பாருங்க. இந்த பைக்கில் ஆரன் ப்ரெஸ் பண்ணாவே தண்ணி வருது. ஆரனை ப்ரெஸ் பண்ணால் சவுண்டு தானே வரணும். இதில் என்ன தண்ணி வருது? அப்போ இனிமேல் இந்த லேசண்டா ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணி பிரச்சனையே இல்லை. ஏன்னா பெரிய தண்ணி வண்டியே ஒன்று வந்துகிட்டு இருக்குது இந்த ஊருக்கு. ஆனால் நம்ம ரேரான வாட்டர் அண்ட் ஃபயர் ரெண்டு பைக்கையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்னும் ரெண்டு பைக் இருக்கு. இந்த பைக்கெல்லாம் எங்கே வச்சிருக்க போறாளுங்கன்னே தெரில. நினச்சாவே பயமாக தான் இருக்கு. ஓகே, சேஃபாக இந்த வாட்டர் பைக்கையும் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. என்ன தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வாட்டர் பைக் எடுத்து முக்கியமானது. ஆகாயத்தின் உச்சம், நெருப்பின் அச்சம் காத்து சத்தி கொண்ட சூப்பர் பைக். அதை எப்படியாவது எடுத்துட்டு வா லவ்லி. அது காத்து சத்தி கொண்ட பவருங்கிறனால காத்தாடிக்கு மேலே தான் இருக்கும். அதோட லொக்கேஷன் நான் உனக்கு அனுப்பிடுறேன் லவ்லி. காத்து சத்தி பவரா? அப்போ கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெருப்பையும் தண்ணியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ காத்து சத்தி கொண்ட சூப்பர் பைக்கும் எடுத்துகிட்டு வர போகிறோம். நமக்குனே ஒரு எழுச்ச வாயம் வந்து மாட்டிக்கிட்டான். எப்படி இங்கேருந்து நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரெட் கலர் கார் கொண்டு வந்து நமக்கு முன்னாடி நிறுத்தி நமக்குனே கொடுக்குறாங்க இந்த மேடம். இறங்கிங்க மேடம். இன்னும் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. இறங்குடா. நல்ல வேலை அவனை பார்த்துட்டேன். இல்லைன்னா காரோட வச்சு அவனை கூட்டிகிட்டு போயிருப்பேன். வேற எவனாவது உள்ளே இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா இறங்கிருங்க. என் கூட காரில் வந்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, சொல்லிட்டேன் பார்த்துக்குங்க. நிறைய காரா வருது. எங்கேயும் இடிக்காமல் போயிடணும். அந்த பக்கம் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இடித்து தள்ளி விட்டான் ஒரு காரகரை. எப்படியும் அந்த விண்டுமில் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த காத்தாடிக்கு மேலே தான் அந்த காற்று பவர் கொண்ட பைக் இருக்குன்னு சொல்லியிருந்தான். ஆனால் இங்கே நிறைய காத்தாடி இருக்கே. ஒரு காத்தாடின்னு நினச்சி வந்தால் இங்கே நிறையா இருக்கே. இதில் எதில் வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா? ஒன்று ரெண்டு நாள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே எங்கே பார்த்தாலும் இந்த விண்மில்லாக தான் இருக்குது. எங்கே போய் கண்டுபிடிப்பேன் நான்? இந்த காத்தாடிக்கு மேலேருந்து பார்த்தா தான் அந்த பைக் எங்கே இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு உயரமான இடத்துக்கு போகணும். இங்கே இருக்கிறதுலேயே உயரமான இடம்னா இப்போ நம்ம கார் இருக்க இடம் தான். இதை விட்டால் எல்லாமே கீழே தான் போகுது. ஓகே, நம்ம காரை இப்படியே பார்க் பண்ணி நிறுத்திட்டு அந்த பைக் எங்கே வச்சுருக்கானுங்கன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு மேலேயே ஒரு காத்தாடி இருக்குது. இது மேலே இருக்குமோ? இது மேலே இல்லை. ஏன்னா எங்கே பார்த்தாலும் காத்தாடி தான் தெரியுது நம்ம கண்ணுக்கு. என்ன காத்தாடி மேலே இருக்கும்? வயசான தாத்தா காத்தாடிக்கு மேலே தான் தம்பியா அந்த சூப்பர் பைக் இருக்கும் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இத்தனை காத்தாடி இருக்குது. எந்த காத்தாடின்னு தெரியலையே. சரி, ஃபோன் போட்டாவது கேட்போம். எங்கே ஒரு நம்பர் ஏதோ இருக்குது. பெருசு காத்தாடிக்கு மேலே அந்த பைக் இருக்குன்னு அசால்ட்டாக சொல்லிட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிறைய காத்தாடி இருக்கியா? நான் எதுலையும் நான் கண்டுபிடிப்பேன். அது தெரிஞ்சால் நானே எடுத்துட மாட்டேன். விளக்கண்ண கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வா. போனவே சுத்தம் போனை வச்சுட்டானே. இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சரி ஓகே, நம்ம கிட்ட இருக்க பைனா குளரை வச்சு ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் கண்டுபிடிச்சா எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்க இருக்க ஒரு ஊரில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
இப்போ எங்கே இருக்கோம்? இது மேலே இல்லை, இங்கே இது மேலே வச்சுருக்காங்களா? இல்லை, ஆ இது இல்லை, வேற எங்கடா வச்சுருக்கீங்க? எல்லா காத்தாடியும் பார்த்தாச்சு, எங்கேயும் இருக்க மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அந்த வயசான தாத்தா நம்மளை ஏமாத்திட்டாரோ? அங்கே ஏதோ தெரியுது, ஆ அங்கே ஏதோ வச்சுருக்கானுங்க. ஆனால் அது என்னன்னே தெரியல, ஏதோ எறும்பு மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. அது என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கணும். ஆனால் இங்கேருந்து நம்மளால் நடந்து போக முடியாது, கார் எடுத்துகிட்டு போக முடியாது. இங்கே ஒருத்தன் சைக்கிளில் போகிறான், அவனை பிடிக்கலான்னு பார்த்தா அவன் வேகமாக போகிறான். ஆ இங்கே ஒருத்தன் போகிறான், சார் லிஃப்ட்டு லிஃப்ட்டு கொடுங்க சார் சைக்கிளில். அடக்கண்ணு தெரியாத கபோதி, செவுத்தில் இடித்ததும் இல்லாமல் நம்மளையும் தள்ளி விட்டானே. அட பாவி, லிஃப்ட்டு தானா கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி கொண்டு வந்து இடித்தேன். இடித்தது மட்டும் இல்லை, சைக்கிளை உடச்சிட்டானா? ஆ சைக்கிள் நல்லா தாங்க இருக்குது, அவன் எங்கே போனான்னு தெரியல. சரி ஓகே, சைக்கிள் இருக்குது. நம்ம பைனாக்குலரில் பார்க்கும் போது ஏதோ சின்னதாக எறும்பு மாதிரி தெரிஞ்சுதாங்க, ஏதோ மேலே வச்சுருந்தானுங்க. அது சூப்பர் பைக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அழுத்து அழுத்து, ஓகே இதுக்கு மேலே வேகமாக அழுத்த முடியல. இதுக்கு மேலே வேகமாக அழுத்துனா இந்த சைக்கிளோட டயர் பஞ்சர் ஆகிறது மட்டும் இல்லை, நம்ம ஹார்ட் பீட்டும் பஞ்சர் ஆகிரும். ஓகே இப்படியே நிறுத்திடலாம். பைனாக்குலர் வழியாக இந்த விண்டுமையில் தான் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தானுங்க, அது என்னன்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்த்துருவோம். சூப்பர் பைக்காக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஏணி வச்சுருக்கானுங்க, இது வழியாக மேலே ஏறி போக வேண்டியதான். இந்த காத்தாடிக்கு மேலே காற்று போகிற கொண்ட சூப்பர் பைக் இல்லைன்னா வேறு எங்கே வச்சுருப்பானுங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது மேலே இருக்கணும் கடவுளே, இங்கே தான் வச்சுருக்கணும் அந்த சூப்பர் பைக்கை. இருக்கணும் இருக்கணும், சூப்பர் பைக்கு இருக்கணும் இருக்கணும். மேலே ஏறியாச்சே, இருக்கா இருக்கா, எஸ் இங்கே தான் வச்சுருக்கானுங்க. ஆனால் அது என்னது? பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பெரிய கேப் இருக்குது நடுவில், வேறு வழியில் இங்கேருந்து ஜம்ப் பண்ண வேண்டியதான். குதிச்சிட்றா கைப்புள்ள, எஸ் இது என்ன பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது, ட்ரக்கெல்லாம் இருக்குது. ஓ இதுதான் அந்த பைக்கா? காற்று போகிற கொண்ட பைக்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆனால் இவ்வளோ உயரத்துலேருந்து இந்த பைக்கை எப்படி கீழே கொண்டு போகிறதுன்னு தெரியல சேஃபா. இங்கேருந்து பைக்கில் கீழே விழுந்தோம்னா பைக்கு சல்லி சல்லியாக நொறுங்கிடும், நம்ம உடம்புல நல்லி எலும்பும் சில்லு சில்லாக நொறுங்கிடும். இது டயரே இல்லைங்க, காற்றுல மிதக்குதுங்க. இந்த காத்தாடியை தாண்டி வெளியே வந்துடணும். ஏ பறக்கிறது, அது காற்றுல பறக்குதுங்க. இது இதுதான் ஏர் பைக்கு போல், ரோட்டில் போகாது பைக்கு, வானத்தில் மட்டும்தான் போக மாட்டேங்குது. ஆனால் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. முன்னாடி வேற காத்தோடியோட ரெக்கை சுற்றிக்கிட்டு இருக்குது, அது இருக்க கூர்மைக்கு நம்ம மேலே மோதிச்சுன்னா நம்மளை ரெண்டு பீஸாக வெட்டிடும். முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குது, பிரேக்கப்படு. ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை போச்சிடும். அப்போ அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். நம்ம பைக்கு தான் அதில் மோதிச்சு, நம்ம மோதிருந்தோம். நான் சொன்ன மாதிரி நம்மளை ரெண்டு பீஸாக வெட்டியிருந்துருக்கோம். ஓகே இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ உயரத்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம லேசண்டாக ஊரே எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல, இப்போ எல்லாமே அழகாக தான் தெரியும். ஒரு வேளை வேலை செய்யாமல் இந்த இடத்துல ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியை நமக்கு சொர்க்கமே கண்ணுக்கு தெரியும். அதனால வீட்டுக்கு கொண்டு போய் சேஃபாக இந்த வண்டியை நிறுத்திட வேண்டிதான். இவ்வளோ உயரத்தில் இருந்து பார்க்கும்போது நம்ம வீடு எங்கே இருக்குன்னே கண்டே பிடிக்க முடியாது போலியே. எங்கே இருக்குது? ஆ இங்கே ஒரு மரம் இருக்குங்க, இந்த மரத்தை வச்சு தான் நம்ம வீடை கண்டுபிடிக்க முடியும். எஸ் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ இதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு போகணும். வேகமாக கொண்டு போனோம்னா கீழே போய் டபார்னு இடிக்கும், டமார்னு வெடிக்கும், அப்புறம் நம்ம கதை முடிஞ்சிடும். ஓகே அப்படியே பொறுமையாக லேண்ட் பண்ணு, எஸ் சேஃப் லேண்ட் பண்ணிட்டோம் நம்ம, வெற்றி. இந்த வண்டிக்கு எந்த டேமேஜும் இல்லைல்ல? எஸ் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை தலைவரே. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த காற்று சக்தி கொண்ட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏ லவ்ரே, நான் நினச்சதோட நீ பெரிய வீரன்தான், இவ்வளோ சீக்கிரமா இந்த காற்று சக்தி கொண்ட பைக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டியே. மூணாவது அதிசய பைக்கு இதுதானா? நம்ம மியூசியத்தில் வைக்கிறதுக்கு மூணு பைக்கு கிடச்சிருச்சு, நெருப்பு தண்ணி காற்று மூணுமே கிடச்சிருச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று நிலம் ஏறத மட்டும் எடுத்துட்டு வந்துட்டீனா இதை நம்ம மியூசியத்தில் வச்சிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு அவார்டும் காசும் கிடைக்கும். அப்போ எனக்கும் அவார்டு கிடைக்குமா? இந்த பெருசை நான் தானே பார்த்துக்கிறேன் கஷ்டப்பட்டு. இந்த மூணு சூப்பர் பைக்ஸையும் நான் எப்படி எடுத்துட்டு வந்தனோ அதே மாதிரி அந்த எர்த் சூப்பர் பைக்கையும் நான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த பைக் இருக்கக்கூடிய லொக்கேஷன் மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க தாத்தா. தாத்தான்னு சொல்லாத, நான் முன்ன தானே சொன்னேன். சரி உன் உனக்கு நான் அந்த லொக்கேஷன் அனுப்பிடுறேன். பாரு இந்த பைக்கை நீ சேஃபாக எடுக்கணும் லவ்லி, ஏன்னா நீ கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் உன் உயிர் போயிடும். அதை நான் பார்த்துக்கிறேன், நான் வர வரைக்கும் என் லக்கிக்கு பிஸ்கட் மட்டும் போட்டுக்கிட்டுருங்க. இப்போ நம்ம எப்படி போகிறது? வேற ஒன்றாவது இளச்சவாயம் வந்து மாட்டுவானா? இன்னும் ஒரு காரையும் காணா இந்த பக்கம், இங்கேயும் ஒரு கார் கூட வரல. அச்சோ எல்லா டைமும் எவனாவது வந்தான், அவன் காரை எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுவுமே இல்லையே நம்மகிட்ட, சூப்பர் பைக் தான் இருக்குது. இதை கொண்டு போனால் அங்கேயே விட்டுட்டு வந்துருவேன். டே யாராவது வாங்குறாரு ப்ளீஸ்ரா, ஒருத்தன் கூட காணும், இது சவுண்டு கேட்குது. ஆ ஒருத்தன் வராங்க வராங்க, மாட்டிக்கிட்டான்ல ஒருத்தன். நிறுத்து தம்பி நிறுத்து நிறுத்து, வெள்ளை கலரு காரு தான், இந்த கலரு பெட்டர் தான், இன்னைக்கு இந்த காருன்னு ஆட்டையை போட்ட மாதிரி தான், தள்ளிப்படா. ஓகே இந்த காரை ஆட்டையை போட்டாச்சு, இங்கே இருந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். இல்லைன்னா பிடிக்கிறோம். ஆஹா நம்மளவே பிடிச்சி கிளத்தில் விட்டானே இவன், இதுக்கு மேலே விடக்கூடாது. ஏன்னா ஒரே அடியில் செத்தே போயிட்டேன்.
ஐயோ குளக்கேஸ் ஆயிருமே, போலீஸ் வரத்துக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட வேண்டியதான். நம்ம லைட்டா தானே கையை வச்சு தட்டணும் அவன் மண்டையில, அதுக்கே போய் சேர்ந்துட்டான். அவ்வளோ பவரா இருக்கு நம்ம கையில. இனிமே நம்ம கிட்ட எவனாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டோம், நம்ம கையை வச்சே ஒரு குத்து குத்துனா எல்லாம் மருகே ஆயிடுவானுங்க. இதுக்கு மேல இந்த கார் வேற போக மாட்டேங்குதே, அங்கங்க மாட்டிக்குது. இந்த காரை தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த மலை உச்சிக்கு போகணும். என்ன நம்ம கொண்டு வந்தது கொண்டு வந்தானுங்க, நல்ல காரா கொண்டு வர மாட்டானுங்க. இது திருப்பூரத்துக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும் போல. மலை ரொம்ப டேஞ்சரான மலை, எங்க இருந்து பாறைலாம் உருண்டுட்டு வந்து நம்ம மேல உழுவுனே தெரியாது. அதனால பார்த்துதான் போகணும். அங்க பாருங்க, பாறைலாம் கீழே உருண்டு கிடக்குது. கீழே அது மாதிரி உருண்டுட்டு வந்து நம்ம மேல எதுவும் விழுந்துட போகுது. அப்புறம் காரோட சேர்த்து நம்மளும் அப்பளம் மாதிரி நொறுங்கிடுவோம். இப்போ நம்ம பக்கத்து மலைக்கு போகணும். இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்ல போனாதான் வேகமா போக முடியும். இங்க ஒரு சின்ன ரூட் இருக்கு, இது வழியா போயிடலாம். அந்த தாத்தா அனுப்பிவிட்ட லொக்கேஷன் இந்த பக்கம் தான் போகணும்னு காட்டுது. ஆனா முன்னாடி மரம் கிடக்குதே, இதை தாண்டி எப்படி போறது? ஓகே, இந்த மரத்தை சுத்திட்டு அப்படியே போகலாம். எங்க தான் போகுதுன்னு தெரியல இந்த ரூட்டு. சரி போவோம், எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். எங்கடா இதுக்கு மேல வழியே கணா? ஐயோ குதிச்சிட வேண்டிதான். இங்க பாருங்க, கார் கீழே விழுந்துருச்சு. ஆஹா, வந்த காரையும் கீழே போட்டனே. இதுக்கப்புறம் இப்படி போறது? எவ்வளோ உயரத்தில் இருக்கும், இங்கேருந்து கீழே விழுந்துருந்தோம். அவ்வளோதான் நம்ம கடைசியாக அந்த மேப்பில் பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் தான் காட்டுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் போகிறதுக்கு வழியே இல்லையே. இந்த பக்கம் எதுவும் வழி இருக்கா? பார்த்தாடியாத்தி, எவ்வளோ உயரம், செங்குத்தாக இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா நம்ம உடம்புல இருக்க ஒரு எலும்பு கூட தேராது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துருவோம். இந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. வேணாம், அந்த பக்கம் போவேணா. ஓகே, இந்த பக்கம் போய் பார்ப்போம். இது மேலே ஏறி பார்க்கலாம். ஓகே, இங்கேயாவது ஏதாவது ரூட் கொடுத்துருக்கானுங்களா? ஏன்னா இதுக்கு மேலும் வழி இல்லை. ஆஹா, இதுக்கு மேலேயும் வழி இல்லையே. அந்த பைக்கையும் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கல. அங்கே தூரத்தில் ஏதோ தெரியுது, பச்சை கலரில். தூருக்கு பாருங்க, அந்த எர்த் பைக்கு. எஸ், அந்த பைக்கை பார்த்தாச்சு. ஆனால் அது அவ்வளோ உயரத்தில் இருக்குது, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வழியும் இல்லை. வேற வழி இல்லை, இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பேராசூட் ஆன் பண்ணிட வேண்டியதான். இந்த டைம் பார்த்து நமக்கு ஆகாது, அந்த காற்று மட்டும் வேகமாக அடிச்சிச்சு. அப்படியே பறந்து தூரமாக போயிடுவோம். எஸ், அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் வந்துட்டோம். அப்படியே லேண்ட் பண்ணிட வேண்டியதான். குதிச்சிடுற கைப்புள்ள, எப்படி வந்தாச்சுங்க? அந்த பைக்கை பார்த்துட்டேன். யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க பாருங்க. இந்த மலை உச்சிக்கு யாராலையும் வர முடியாதுன்னு தைரியத்தில் வச்சுருக்கானுங்க. நானும் நம்ப யாரு வந்து எடுத்துருங்கள. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது பைக்கா இல்லை மினி காரா? இவ்வளோ பெருசு செஞ்சு வச்சுருக்கானுங்க. ஓகே, இதை எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்ம நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு நாலு பைக்கும் போய் எடுத்தாச்சு. இப்போ இந்த நிலத்தோட பைக் எப்படி கீழே கொண்டு போகிறதுன்னு தெரியலையே. வழி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. இது செங்குத்தான மலையாச்சே. அச்சோச்சோ, வழி கொண்டுருச்சு, போச்சுரா, உடைய போது. ஒன்றுமே ஆகலை, இவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தோம். ஓ, இது பாறையால் செஞ்ச பைக் இல்லை, அதனால் ஒன்றும் ஆகலை போல. அப்போ இந்த மலைக்கு சைடில் ரோட்லையெல்லாம் போக தேவையில்லை, இங்கேருந்து நேராக கீழே குதிச்சிட வேண்டிதான். போச்சுடா, நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஓகே, எப்படியோ சேஃபாக ரோட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பைக்கை நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆஹா, குறுக்கே எவ்வளோ வரும், வழி விடு, வழி விடு. என்னடா இந்த கார் இப்படி பிறகுது? நம்ம பைக்கு பிறக்கும்னு பார்த்தா அந்த கார் சல்லி சல்லியான்னு ஒருங்கிருச்சே நம்ம பைக்கு மேலே பட்டு. அது போலீஸ் காரு மாதிரி இருக்கு. ஆமா, உள்ள யாரோ இருக்காங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா? ஆஹா, இவங்க கிணத்துல நம்ம பைக் மாட்டுச்சுன்னா இவங்க எடுத்துட்டு போயிருவாங்களே. இவங்க கிணத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பைக் எடுத்துருங்கிறது கிளம்பிட வேண்டியதான். விடுச்சு, எல்லா பைக்குக்கும் ஒரு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த எர்த் பைக்கு என்ன பவர் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே. இருங்க, இங்க ஏதோ ஒரு பட்டன் இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ரோட்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஹேய், என்னடா பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் முன்னாடி ஏதோ போகுது, பாருங்கல்லாம். அடா, ஆமாங்க, வேற லெவல் பவராக இருக்குதே. இந்த பைக்கு மேலே யாராவது வந்து மோதுனாங்கன்னா அவங்களும் பிறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பைக்குக்கு முன்னாடி ஒரே பாறாங்கல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இன்னுமே நம்ம முன்னாடி எவனும் வர முடியாது. வந்தானுங்கன்னா கல்லை வச்சு அடிச்சு பறக்க விட்ற வேண்டியது. இந்த நிலத்தோட பைக்கு பவர் தான் வேற லெவலில் இருக்கு. குறுக்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, அவனுங்களை அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எர்த் பைக்கில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலும் சரி, நமக்கு பிரச்சனை இல்லை, சேஃபாக இருப்போம். இந்த ரோட்டில் நமக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய வண்டி வந்தாலும் சரி, அந்த வண்டி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இந்த பைக்கில் இருந்து போற பாறாங்கல் காலி பண்ணிடுவோம் அந்த லாரியை. இவங்க பாருங்க, முன்னாடி எவனுமே நமக்கு முன்னாடி வர முடியாது. இந்த மாதிரி ரியல் லைஃப்ல பைக் கிடைச்சிச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும்ல. இந்த பைக்ல எவ்வளவுதான் ஸ்டாக் பாறாங்கல் இருக்கும்னு தெரியல, வந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து வர கல்லு வச்சு ஒரு மலையே உருவாக்கிடலாம் போல, அவ்வளவு கல்லு வந்துகிட்டே இருக்குது இந்த வண்டியில. ஓகே, நான் விளையாண்டது போதும், இதை சேஃபாக வீட்டுக்கு கொண்டு போய் நிறுத்த வேண்டிதான். இந்த பைக்லாம் மியூசியத்தில் இருக்கிறது தான் கரெக்டான இடம், ஏன்னா இது கெட்டவங்க கையிலலாம் கிடச்சிச்சுன்னா இந்த ஊரே அழிச்சிருவானுங்க இந்த மாதிரி பைக்கை வச்சு. எப்படியோ வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்தாச்சு சேஃபாக இந்த பைக்கையும். மேயர் கையால் நம்ம மெடல் வாங்க போகிறது கன்ஃபார்ம். இந்த சூப்பர் பைக்னாலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரிப்பேர்ஸ் எடுத்து அப்படியே நிறுத்தணும். இது ரிப்பேர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் போல, எவ்வளோ பொறுமையாக போகுது பின்னாடி. ஓகே, இந்த இடத்துல நிறுத்திடலாம். நாலாவது பைக்கையும் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம சேஃபாக நிறுத்தியாச்சு. நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு நாலு பைக்கையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏய் லவ்லி, நான் உன்னை போட்டி பையன் நினச்சிட்டேன். வெற்றிகரமாக இந்த நாலு பைக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டியே. நீர், நிலம்,
காற்று நெருப்புன்னு சொல்லிட்டு இந்த நாலு ரேரான சூப்பர் பவர் கொண்ட பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம மியூசியத்தில் வைக்கணும். மியூசியத்தில் வைக்கணும்னு சொல்கிறீங்க, எதுக்கு என் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்கோம், இதை யார் எடுத்துகிட்டு போவாங்க வந்து? அது இல்லாமல் எனக்கு எப்போ மெடல் கிடைக்கும், காசு எப்போ கிடைக்கும்? இந்த பைக்கெலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் தாத்தா. ஒரு ஒரு பைக்கும் ஒரு ஒரு லெவலில் கஷ்டமான லெவலில் வச்சுருந்தானுங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஒரு பைக்கையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் சாதாரண பைக் இல்லை, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மியூசியத்தில் இருக்கிறது தான் சேஃபான இடம். நான் மியூசியத்துக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் லவ்லி, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹலோ மியூசியமா, அந்த ரேரான நாலு பைக்கை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், சீக்கிரம் வந்து எடுத்துகிட்டு போங்க. இந்த இடத்துல இருந்து தானே கால் பண்ணாங்க நமக்கு. இங்க தான் இருக்காரு அந்த பெரியவர். பெரியவர், நீங்க கேட்ட மாதிரி மியூசியத்துல இருந்து ஒரு லாரி அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி யாரு அடிக்கிற, காது வலிக்குது. எவன்டாவே என் வண்டியில நான் ஆறு அடிக்கிறேன், எவன்டா கேக்குறது? உன்ன போட்டு அடிக்கல, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கு தம்பி. ஓ பெரியவரே, நீங்க தான் கால் பண்ணி வர சொல்லிருந்தீங்களா? என்ன மியூசியத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க, உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். வந்துட்டீங்களா? நான் தான் உங்களை வர சொன்னேன். இந்த நாலு ரேர் பைக்கையும் இவன் தான் எடுத்துட்டு வந்தான். இவன் பேரு லவ்லி, அப்புறம் அவனோட செல்ல பிராணி தான் இந்த லக்கி. பெரியவரே, உங்களோட டீடைல்ஸ் நான் கேட்கல, நீங்க வச்சிருக்க ரேர் பொருளோட டீடைல்ஸ் தான் நான் கேட்டேன். அந்த பொருள்லாம் எடுத்து என் லாரியில வைங்க. லாரியில எடுத்து வைக்கணுமா? இதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எந்த பைக் எடுக்கலாம் நம்ம? வாட்டர் பைக் எடுத்துட்டு போய் நிறுத்துவோம் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த சின்ன லாரியில இத்தனை பைக்கையும் வச்சு எடுத்துட்டு போயிருவானா தான் தெரியல. ஓகே, ஒட்டி ஒட்டி நிறுத்த வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இதை நிறுத்துவோம். பொறுமையா மேல ஏத்தி உள்ள நிறுத்தியாச்சு. ஓகே, சேஃபா தான் நிறுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பைக் எடுத்துட்டு வருவோம். அடுத்தது எந்த பைக் நிறுத்தலாம்? அங்க புகை கிளப்பிக்கிட்டு இருக்கு, இந்த ஏர் பைக்கே கொண்டு போய் உள்ள நிறுத்திடலாம், இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாவே புகை மண்டலமா மாறிடும். ஓகே, இது வேற பறக்குமே, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போறோம் தெரியல. இதை தான் கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம். ஓகே, அப்படியே பொறுமையா உள்ள கொண்டு போய் இதையும் சேஃபாக நிறுத்திடலாம். எஸ், நிறுத்தியாச்சு, ரெண்டு பைக்கு நிறுத்தியாச்சு. அடுத்தது வந்து ஃபயர் பைக் நிறுத்துவோம், அதான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக அந்த பாறை வச்சிருக்கிற இந்த எர்த் பைக் நிறுத்தலாம், இல்லைன்னா இடம் பத்தாது. நம்ம எடுத்துகிட்டு வந்ததுலேயே இருக்கிறதுலேயே டேஞ்சரான பைக்கு இந்த ஃபயர் பைக்கு தான். யார் பக்கத்துலேயாவது போனோம்னா அவங்க மேலேயும் நெருப்பு பிடிச்சிருவோம். இப்போ இந்த லாரி மேலே நிறுத்தினோம்னா லாரி நெருப்பு பிடிச்சி வெடிச்சிருமோ? அப்படிலாம் எதுவும் ஆகலை, நல்ல வேலை. ஓகே, நிறுத்தியாச்சு. கடைசியாக இருக்கிறது இந்த பச்சை கலர் எர்த் பைக் தான். இந்த பைக்கையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே நிறுத்திடலாம். இந்த பைக்கை நிறுத்துறதுக்கு தான் உள்ள இடம் பத்துமான்னு தெரில. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எரே எரே எரே, எஸ் வச்சாச்சு. நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு நாலு பைக்குமே சேஃபாக உள்ளே நிறுத்தியாச்சு. எங்கேயாவது இடிக்குதா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. லாரியோட டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா போகிற வழியில் எவனாவது இந்த பைக்கு ஆட்டை போட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அவார்டும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. தாத்தா, எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் கஷ்டப்பட்டு அந்த பைக்கெலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு அவார்டும் காசு எப்போ கிடைக்கும்? நியூ இயர் அன்னைக்கு நம்ம லேசண்டா சிட்டிக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு லவ்லி. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மேடையில் கூப்பிட்டு மேயர் உனக்கு பட்டமும் அதே மாதிரி காசும் கொடுப்பாரு லவ்லி. நியூ இயர் அன்னைக்கா? அப்போ இன்னைக்கு கிடையாதா? சார், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இந்த கொஞ்ச நேரத்தில் மியூசியத்தை க்ளோஸ் பண்ணி சொல்லுவாங்க. மியூசியத்தில் வச்சிடணும். நம்ம எடுத்துகிட்டு வந்த நாலு பைக்கையுமே சேஃபாக மியூசியத்தில் வச்சுட்டாங்க. ஓகே கே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1 மில்லியன் ஃபேமிலியாக ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நமக்கு கொஞ்சம் தேவை, ஏன்னா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா நம்ம சீக்கிரம் 1 மில்லியன் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருக்குது, அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.